कूजन्तं रामरामेति मधुरं मधुराक्षरं आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं कोनयाति पराङ्गतिम् इव्वुलह इन्बत्तयं रामनामं कोडुक्कुं अव्वुलहमां श्रीवैकुण्ठत्तयं रामनामं अडैविक्कुं ஆஞ்சநேய சுவாமி எப்போதும் ராமநாமத்தையே கூறிக்கொண்டிருக்கிறார். ராம ஜமத்தாலேயே சக்தியோடே விளங்குகிறார். ராமாஞ்சநேயர் எழுந்துருளியிருக்கும் பொழிச்சலூர் கல்யாணராமர் சன்னதியில் இப்போது உள்ளோம். இன்று நாம் சீதையும் ராமனையும் தரிசிக்கப் போகிறோம். ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம், சாலக்கிராம திருமேனியை போன்ற பளபளப்பு. நின்ன திருக்கோலத்தில் ராமன் எழுந்துருளியிருக்கிறார். வலதுபுறத்தில் சீதை, இடதுபுறத்தில் லக்ஷ்மணன். ஆஞ்சநேயர் ராமனை வணங்கிக் கொண்டே எழுந்துருளியிருக்கிறார். ராமனுடைய உற்சவரை சேவிக்கப் போகிறோம். உற்சவமூர்த்தி சாமான்யமாக சின்ன ராமர் அல்லது மிகவும் பெரிய ராமர் என்று ரெண்டு மடங்கு சேவிக்கிறோம். ஆனால் இங்கோ ரொம்ப நடுவாக புறப்பாடு கண்டருளுவதற்கும் சுலபம், திருமஞ்சனத்துக்கும் ரொம்ப சுலபர் என்று பெருமான் எழுந்துருளியிருக்கிறார். கைகளில் சாரங்கவில் கோதண்டம், கோதண்டபாணி என்னும் சாரங்கபாணி என்னும் ராமன் கொண்டாடப்படுகிறார். சிரித்த திருமுகமண்டலம், கருணை பொங்கும் விழிகள், நீண்ட திருவபிஷேகம், வளைந்த எடை, கைகளில் திண்ணன பற்றப்பட்ட வில், சிலை இலங்கு பொன்னாடி தென்படை தன் டொன்சங்கம் என்கின்றாளால் என்ன ஆழ்வாருடைய போசரம். சாரங்கமுதைத்த சரமழை என்னும் கூறுவார்கள். ராமா, உன்னை சேவித்து கொண்டேன், கைகளிலே வில்லை பற்றியிருக்கிறாய். ஆனால் இந்த பேரழகு என் நெஞ்சுக்கும் கண்ணுக்கும் எட்டாததாக உள்ளது. என்னை எத்தனையோ ஆழ்வார்களும் ஏன் விரோதிகள் கூட பாடியிருக்கிறார்கள். ரிபுணாமபி வத்சலகான்னு சொல்லுவார்கள். விரோதிகளுக்கு கூட அன்பு காட்ட வல்லவன் இராமன். இந்த திருத்தலத்தே ராமனுடைய வில் வேறு விதமாக உள்ளது. சாதாரணமாக நீண்ட மெலிசான வில் பார்த்துருக்கோம், முனையில் மட்டும் வளைந்த வில் சேவித்திருக்கிறோம். ஆனால் ஓர் புறத்தில் வளைந்தும் நடு இடம் நீண்டும் மறுபடியும் வளைந்தும் இங்கு ராமன் வில்லை பற்றியிருக்கிறார். அப்படின்னா எங்க அம்பை வைத்து பூட்டி எய்யப் போகிறாரோ அந்த இடம் நீண்டு இருக்கிறது. ராமனுடைய திருக்கை பட்டவுடன் ஜனகனுடைய வில்லே முறிந்து போயிற்று. ஏற்கனவே சிவன் கையில் இருந்த வில் முறிந்த வில், அது இப்போது ஜனகன் கையில் வந்து சீதா ஸ்வயம்வரத்துக்காக ராமன் அந்த வில்லத்தான் முறிக்கப் போகிறார். இப்போது நாம் வில்ல முறிக்காமலே ராமன் கையில் வில்லோடே அருகில் சீதையோட சேவித்துக் கொள்கிறோம். கல்யாணத்துக்கென வில்லை முறித்தார். பிற்பாடு பரசுராமனிடத்திலிருந்து விஷ்ணு வில்லை பெற்றுக்கொண்டார். அந்த வில்லோடேயே மீத காலத்தில் எழுந்துருளி இருந்தான். ராமனை சேவிச்சென்றோம், அருகில் சீதையை வணங்கினோம், ஓர் புறத்தில் லக்ஷ்மணன். கீழே விண்ணப்பித்தா போலே இந்த கோயிலில் இரண்டு ஹனுமார்கள் உண்டு. ஏற்கனவே தனிக்கோயில் ஆஞ்சநேயரை சேவித்துக் கொண்டோம். இப்ப இவர்கள் மூவரோட சேர்ந்து எழுந்துருளி இருக்கும் ஆஞ்சநேய சுவாமி கைகளை கூப்பி கொண்டு எழுந்துருளி இருக்கிறார். ஆக பொழிச்சலூரில் கல்யாணராமரை சேவிக்கும் பாக்கியம் பெற்றோம். இனிமேல் கண்டிப்பா கல்யாணத்தை நடத்திட வேண்டியதுதான். எப்ப கல்யாணராமரை சேவிச்சுனுட்டோமோ அப்ப கிடுகிடுன்னு கல்யாண வேலைகளை தொடங்கிவிட வேண்டாமா? சீதா கல்யாணம் ஜனகபுரியில் நடக்க போகிறது. ஜனகபுரியில் ராமன் நுழையப் போகிறான். நுழைவதற்கு முன்னால், நுழைந்த பிற்பாடு ஓர் பெண்ணை கைப்பிடிக்கப் போகிறான். நுழைவதற்கு முன்னால் ஓர் பெண்ணை காலாலே தொட்டான். இப்போ அந்த சரித்திரம் பார்க்க போகிறோம். கைப்பிடித்தார் கேள்விப்பட்டிருக்கோம், காலால பெண்ணை தொட்டாரா? ராமனுக்கு ஒரு மனைவி தானா கேள்விப்பட்டிருக்கோம்னால் இப்போ பார்க்க போகிறது மனைவி சரித்திரம் அல்ல. அகல்யை கல்லாக கிடந்தாள், ராமன் திருவடி பட்டது, பெண்ணாக மாறினாள், சாப விமோச்சனம் கிடைத்தது, அந்த சரித்திரம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நாம் இருக்கிறது 48வது சர்க்கம். பிருஷ்டுவாது குஷலம் தத்ர பரஸ்பர சமாகமே
कथान्ते सुमतिर्वाक्यं व्याजहार महामुनिं इमौ कुमारौ भद्रन्ते देवतुल्य पराक्रमौ रामन विशालानगरत्ते अडैंदान एन्नु पात्तुटों विशालानगरत्त करशन सुमति एन्नु मन्नवन अवन एदुर्कोंड अडैत्तान विश्वामित्रर रोम्ब उयरंद रेंडु कुमारर्कड़ अडैचिन वंदिरुकार सेदि केल्लप्पट्टवुडन मन्नने वाशलुक्कु वंदान எப்பேற்பட்ட பிள்ளைகள் கஜசிம்ஹகதி வீரோ ஷார்தூல விருஷபோபமௌ கஜம் யானை சிம்ஹம் சிங்கம் கஜத்தை போலவும் சிங்கத்தை போலவும் யானையைப் போலே சிங்கத்தை போலே நடையழகு உடையவர்கள் ஷார்தூல விருஷபோபமௌ புலியைப் போலே ஏறு பெருங்காளை இருக்கு பாருங்க புலியைப் போலே காளையைப் போலே நடை உடையவர் இப்படி நாலு விதமாக நடக்கக்கூடிய பிள்ளைகள் வரா அதை சேவிச்சுட்டு மன்னன் கேட்குறான் இவர் புலி மாதிரி நடக்கிறாரே ஏறு போல் நடக்கிறாரே சிங்கம் போல் நடக்கிறாரே ஆன போல் நடக்கிறாரே கஜசம்பகதி வீரோ ஷார்தூல விருஷபோபமௌ இந்த ஸ்லோகத்தை கொண்டு பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் இவையெல்லாம் நமக்கு நம்பெருமாள் பக்கலிலே காணலாம் என்று எழுதினார்கள் இந்த ஸ்லோகம்தான் அதுக்கு பிரமாணம் இப்போ சதுர்கதிஹி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பெருமானுக்கு நாலு விதமான நடை உடையவன் என்று பேருண்டு எத்தனை கோயில்களில் பெருமாள் என்னமா நட போடுறார் ஆங்காங்கு நீங்கள் நட சேவிக்கிறதுக்குன்னே காத்துருப்போம் ஸ்ரீரங்கத்தில் நடைக்கு பிராதான்யம் சன்னிதானத்திலேருந்து நம்பெருமாள் வெளியில் வந்தவுடன் சிம்மகதி இடதுபுறமும் வலதுபுறமும் திரும்பி பார்த்து விட்டு போவார் அப்புறம் வியாகரகதி புலிப்பா செல்ல போகிறார் ரிஷபகதி ஏறு நடை நடக்கிறார் கஜகதி யானையாட்டம் நடக்கிறார் இப்படி ஒரு ஒரு நடை ஸ்ரீரங்கத்திலே ஓர் புறத்தில் திருவல்லிக்கேணியில் நட சேவிக்கிறோம்னால் அப்போ இப்படியும் அப்படியும் அசைந்து வாத்தியக்காரா நோட்டு வாசிக்கிறதுன்னு ஒன்று உண்டு அந்த நாளில் எவ்வளவு தூரம் இருந்ததுன்னு தெரியாது ஆனால் இந்த நாளில் அது தாராளமாக வாசிக்கிறார்கள் நோட்டு வாசித்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஒய்யார நட போடுறாளோடைய பெருமாள் இப்படியும் அப்படியும் அசைந்து அசைந்து மெதுவாகவும் நடப்படுவார் அப்புறம் வேகம் வந்துடுத்து சேவிச்சுருக்கிறவாள்லாம் தள்ளி ஓடிப்பட வேண்டியதுதான் அவ்வளவு வேகமாக இப்படியும் அப்படியும் நட போட்டுண்டு கடைசியாக ஒரே வேகத்தோடு தன் ஆஸ்தானத்துக்கு போய் கீழே இறங்கிடுவார் பத்தி உலாத்தல் என்னதுக்கு பேர் உண்டு அடுத்தது பெருமாளுக்கு வாகனத்தில் புறப்பாடு நடக்கும் அது ஒரு 8 மணிக்கு நடக்கும்னு வச்சுங்க அதுக்கு முன்னாடி ஒரு 6 மணி வேளைக்கு நடபாவாடை விரிக்கப்பட்டு பெருமானுக்கு பத்தி உலாத்தல் நடைபெறும் அப்போ தான் எல்லா ஜனங்களும் சேவிக்க வந்துடுவா பெருமாள் சாத்தின்னு இருக்கிற ஒரு ஒரு திருவாபரணமும் இப்படி அப்படி அசைந்தாடுறதே ஒரு அழகு அப்போ அர்ச்சக சுவாமிகளுக்கு பயமாக கூட இருக்கும் இந்த ஆட்டம் பெருமாள் ஆடுவரா தங்கள் கைகளாலே திருவாபரணத்தை எல்லாம் அப்படியே பிடிச்சு நடுவார் அவர் திருமேனி அலண்டு போயிடக்கூடாது ஆடிப்படக்கூடாதுன்னுட்டு நாம் அந்த பயப்படுறது நியாயம் அதே சமயத்தில் பெருமான் சிங்கத்தை போலும் புலியை போலும் நடக்கிறவருக்கு என்ன ஆகிட போகிறது பக்தர்கள் எப்படி சேவிக்கிறாளோ அப்படித்தானே அவனுக்கு ஆசை அதனால் ராமன் அத்தனை நடையழகு உடையவரான் சுமதி நினச்சிக்கிறான் தேரில் வர வேண்டிய ராமலக்ஷ்மணர்களை இந்த விஸ்வாமித்திரர் ஏன் நடத்தி கூட்டின்னு வந்தார்னு யோசித்தேன் நாமெல்லாம் நடப்போமா நம்ம வீட்டு பிள்ளைகளை நடக்க வைக்கிறதுனாலே புஷ்பக விமானம் கிடைக்குமான்னு நாம் தேடின்னு இருக்கோம் இந்த காலத்தில் அவ்வளவு சொகுசு சுகுமாரம் அப்படி இருக்கிறச்சே ராஜகுமாரர்கள் 60,000 வருஷம் கழித்து தசரதன் பெற்றிருக்கான் இந்த மொத்த உலகத்துக்கே ஒரே அரசன் அவன் அப்படி இருந்தால் போத்தி போத்தி எவ்வளவு சொகுசாக வளர்த்துருக்கணும் ஆனால் அவன் என்ன ரத்த கண்ணீர்னு சொல்லணும் இல்லையோ அதை போல் கண்ணில் ரத்தமே தசரதனுக்கு வந்திருக்கும் விஸ்வாமித்திரர் இவனை நடத்தி அழைச்சின்னு வந்தது அழகு மட்டும் தெரிஞ்சிருந்தது தசரதன் ஒரு நாள் தூங்கியிருக்க மாட்டான் ஆனால் அவன் தூங்கினான் வசிட்டர் சொன்னார் அனுப்பிச்சு வச்சுருக்கோம் நல்லது நடக்கும் அந்த நம்பிக்கையோடு தசரதன் அனுப்பினான் இல்லையோ ஆனால் இவர் நடத்தி அழைச்சின்னு வந்தார் முதல்ல சுமதிக்கு ரொம்ப வருத்தம் இவ்வளவு அழகான பிள்ளைகளை போய் நடத்தி கொண்டு வந்திருக்காரு அப்புறம் தெரிஞ்சு போச்சு நடத்தினாத்தானே நடையழக பார்க்க முடியும் இவர் தேரில் ஏறி உட்காந்து விட்டாருன்னா நாம் எப்படி நடையழக சேவிக்க முடியும் அதுக்கு தான் விஸ்வாமித்திரர் நடத்திருக்கார் பத்மபத்ர விசாலாட்சௌ கட்க தூணீர் தனுர்தரோத் அழகான தாமரை கண்கள் படைத்தவன் அம்புரா தூணியும் வாழையும் ஏந்தி இருப்பவன் அஸ்வினாபிவ ரூபேண சமுபஸ்தித யௌவனவ் என்ன கட்டிளங் காளை பருவம் 12 வயசு தானே இப்போ 2 பேருக்கு ஆறுது யௌவன ரூபம் அஸ்வினாபிவ அஸ்வினி தேவர்களே பேரழகு வாய்ந்தவர்களாம் அந்த அழக போன்ற அழகு இவர்களது ஆனால் இதிலே சொல்லணுங்கிறதுக்காக அஸ்வினி தேவர்களை போலேன்னு சொல்லியிருக்கான் ஆனால் பெரியோர்கள் ஒத்துக்க மாட்டார் ராமனை போல துளி அழகு இருக்கு அஸ்வினி தேவர்களுக்குன்னு சொல்கிறதா இல்லை அஸ்வினி தேவர்களை போல அழகு இருக்கு ராமனுக்குன்னு சொன்னான் எங்கேயோ பிறந்து எங்கேயோ முடிஞ்சு போகிறவா அஸ்வினி தேவதைகள் உலகத்துக்கே கடவுள் ராமச்சந்திரன் பின்ன எதுக்கு அப்படி சொல்லியிருக்காருனால் ரிஷி கறி பூசுகிறார்னுவா அப்படின்னா ஒரு குழந்தைக்கு அலங்காரம்லாம் பண்ணுவோம்
அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கறி போட்டு வைக்கிறோம் பாருங்க, கறி போட்டு வச்சு அந்த அழகை குறைக்கிறதுக்காக. அதே போல் ராமன் ரொம்ப அழகாக இருக்காரா, அழகு அழகுன்னு சொல்லிட்டா போகாது, அஸ்வினி தேவதைகளை போல அழகு இப்படி சொல்லிட்டா இதை கறி போட்டு வச்சா போலே. ஏன்னா அந்த அழகை இப்போ கறி போட்டு வச்சு குறைச்சிட்டாரான். அஸ்வினி தேவதைகள் அழகுங்கிறது சுமாரான அழகு, ராமனுதோ உயர்ந்த அழகு. அஸ்வினி தேவதைகளை போலேன்னு சொன்னால் அதை விட உயர்ந்தது இல்லைன்னு இப்போ நம்ம எல்லார் மனசுக்கும் பட்டுடுமோ இல்லையோ, அப்போ ராமன் அழகாக குறைச்சி விடலாமோ இல்லையோ, நம்ம கண்ணச்சில் பட்டுவிடக்கூடாதுங்கிறதுக்காக ரிஷி சொல்கிறாராம். இல்லைன்னா நம்ம திருஷ்டி தோஷமே பட்டுவிடுத்துன்னா பெருமாளுக்கே அலங்காரம்லாம் பண்ணுவா. கடைசியாக இந்த இடத்துல ஒரு கருப்பு போட்டு அர்ச்சக சுவாமியை கேட்டுனா இந்த அழகு எல்லார் கண்ணும் படும், இவர் புறப்பாடு கண்டொருளி திரும்பி வர்றதுக்குள்ளே எத்தனை பேர் கண்ணும் எல்லா கண்ணும் ஒரே மாதிரி இருக்க போகிறதா, அதுக்காகத்தான் கறி வச்சுட்டேன் என்ன சொல்லுவார்கள். அதை போல் இங்கேயும் பார்த்துக்கிறோம். பத்மபத்ர விசாலாட்சோ கட்கோணீர் தனுர்தரவ் கதம் பத்யாமிக பிராப்தவ் கிமர்த்தம் கசியவாமுனே, முனிவரே என்னத்துக்காக காலால் நடத்தி கூட்டி வந்திருக்கீர், என்னத்துக்கு இவ்வளவு சுகுமாரமான பிள்ளைகளை அலைக்கழித்திருக்கிறீர் என்று கேட்டார். பழங்கதை அத்தனையும் விஸ்வாமித்திரர் கூறினார். அதிதி பரமம் பிராப்தவ் புத்திரோ தசரதசதவ் பூஜையாமாச விதிவது சத்காரார்கௌ மகாபலவ், விஷயத்தை தெரிஞ்சின்ற சுமதி அவர்களை சத்கரித்தான். அர்க்யம் பாத்யம் ஆச்சமனியம் ஆகியவர்களை கொடுத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தினான். மிதிலோபவனே தத்ர ஆசிரமம் திருஷ்ய ராகவ புராணம் நிர்ஜனம் ரம்யம் பப்ரச்ச முனிபுங்கவன், உடனே மிதிலா தேசத்துக்குள்ள நுழைய போகிறார்கள். உபவனம், உபவனம்னா புறச்சோலை. ஒரு நாட்டுக்குள்ள நுழையிறோம்னா அதுக்கு முன்னாடி புறத்தில் சோலைகள்லாம் இருக்கும், காடெல்லாம் இருக்கும் இல்லையா, அது தாண்டித்தானே நாட்டுக்குள்ளே போனோம். அப்போ மிதிலா தேசத்தின் புறச்சோலையில் ஒரு அழகான ஆசிரமத்தை ராமன் கண்டான். சுமதியினிடத்தில் விடப்பட்டு தாண்டி விட்டார். விசாலாநகரம் தாண்டி வடகிழக்க நோக்கி போயிட்டார்கள். ஏன்னா இப்போ விசாலாநகரம் இருக்கிறது பாட்னாவுக்கு பக்கத்திலேயே. இப்போ நாம் போக வேண்டியது மிதிலா தேசத்தினுடைய பார்டர் இன்னும் ரொம்ப தூரம் தள்ளி வரணும். அது வடகிழக்க நோக்கி பிரயாணம் பண்ணி இப்போ மிதிலே இருக்கிற ஜனகபுரிக்கு வெளியிலே புறச்சோலையில் ஒரு ஆசிரமத்தை கண்டான். இதில் ரெண்டு உண்டு போ. ஒன்று கௌதம முனிவருடைய ஆசிரமம், அது சரையும் கங்கையும் கலக்கக்கூடிய இடத்தின் கரையிலேயே உள்ளது. இது ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், அது கிழியே இருக்குது. ஆனால் இது மற்றொரு ஆசிரமம். இந்த ஆசிரமம் மிதிலா தேசத்தினுடைய உபவனம், புறச்சோலையில் உள்ளது. எதுக்கு ரெண்டு கௌதமர் ஆசிரமமானால், ஒரு ஆசிரமம் கௌதமரும் அகல்யையும் வாழ்ந்து வந்தது, மற்றொன்று அவள் கல்லாக கிடந்தது. இந்த இடம் உண்டு, அந்த இடம் உண்டு. அப்போ கல்லாக கிடக்கிறாள். ராமன் அந்த ஆசிரமத்தை பார்க்குறார். ஏது என்னன்னு தெரியல, வெளியில் தான் இருக்கார், ஆனால் உள்ள ரிஷி இல்லைன்னு மட்டும் தெரியுது. ராமன் விஸ்வாமித்திரட்ட கேட்குறார், என்ன விஸ்வாமித்திரரே இந்த இடத்துல ரிஷியை காணும், ஏன் காலியாக இருக்குது இந்த ஆசிரமம், மிதிலோபவனே தத்ர ஆசிரமம் திருஷ்ய ராகவாக புராணம் நிர்ஜனம் ரம்யம், அழகாக இருக்குது ஆனால் அங்கே ஆளே இல்லை. ஹந்ததே கதையிஷ்யாமி ஸ்ருணு தத்வேன ராகவ எஸ்ஏதது ஆசிரம பதம் சப்தம் கோபான் மகாத்மனஹா, இதுவா இதன் கதை, ஓர் புறம் துயரக்கதை ராமா. அந்த கதையை உனக்கு சொல்கிறேன். கௌதம முனிவருடைய மனைவி அகல்யா இருவரும் ஆனந்தமாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அந்தோ நான் என்னன்னு சொல்லுவேன், கௌதமர் சாபத்துக்கு அகல்யை இலக்காகி போனாள். ஏன், கௌதமஸ்ய நரஸ்ரேஷ்ட பூர்வாசியின் மகாத்மனா ஆசிரமோ திவ்யசங்காசா சுரைரபீசு பூஜிதா முனிவேஷதரோ பூத்வா அகல்யான் இதம் அக்ரபீத். ஓர் முறை கௌதமர் வெளியே தவத்துக்காக சென்றிருந்த போது இந்திரன் தீய எண்ணம் கொண்டு கௌதம முனிவருடைய உருவத்தையே எடுத்து கொண்டு அகல்யோடே அவளோடே காமசுகத்தை அனுபவிப்பதற்காக வந்தான். அகல்யக்கு முதலில் புரியவில்லை, ஓ தன் கணவன்தான் வந்திருக்கிறார் போலும்னு நினைத்தாள். ஆனால் ஓர் நிமிடத்தில் புரிந்து போயிற்று. முனிவேஷம் சஹசிராட்சன் விஜ்ஞாய ரகுநந்தன மதிஞ்சகார துர்மேதா தேவராஜ குதூஹலாது. ஆனால் அவளே சட்டென்று ஒரு நிமிஷம் மயங்கிவிட்டா. தேவராஜனாச்சே தேவேந்திரனாயிற்றே, எப்படி தடுக்க முடியும் என்று இணங்கி விட்டாள். அது அவள் பங்கில் ஓர் குற்றம்தான். அந்த குற்றம் இருந்தது, ஆனால் வந்திருந்தது தேவேந்திரன். அவனோ இப்படி பேசுகிறான், உருவத்தையும் மாற்றி வந்திருக்கான். ஒரு புறத்தில் என்ன ஏதுன்னு தெரியாத மயக்கம், இன்னொரு புறத்தில் தேவேந்திரனாச்சேங்கிற பயம். இந்த ரெண்டும் சேர தவறு நடந்து போயிற்று. இந்திரன் விடை பெற்று கொண்டு வெளியே புறப்பட்டான். அப்போது கண்டார் கோபார் என்று அகல்யை பார்ப்போம். ராமர் இருந்து விடைபெற்றுக் கொண்டு